வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஸ்நாக்ஸ் என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப குழப்பமாக இருக்கா? ரெண்டே ரெண்டு வாழைக்கா இருந்தால் போதுங்க, ரொம்பவே சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வாழைக்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து இந்த வாழைக்காவோட மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே போல் வாழைக்காவை வந்து ஹாஃபாக கட் பண்ணிட்டு இந்த வாழைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு விசில் வரைக்கும் இதை குக் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கிறேன், ரெண்டு கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ரெண்டு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். மூணு வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 10 to 12 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குவோம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 tablespoon அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல 2 tablespoon அளவுக்கு தேங்காய் துருவல் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். ஒரு மிதமான ஹீட்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காயும் பொட்டுக்கலையும் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டா போதும். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் வேக வச்ச வாழைக்காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வாழைக்காய்லாம் வந்து நல்லா தோல் உரிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிக்குவோம். இப்போ ஸ்பூனை வச்சு இப்படி லைட்டாக நசுக்கி விட்டாலே போதும். நம்ம துருவெல்லாம் தேவையில்லை. நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்தனால தண்ணியிலேயே நல்லா வெந்து வந்திருக்கு. அதனால் இது மாதிரி மேஷ் பண்ணாலே போதும். இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேஸ்ட் கூட நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்த வாழைக்காவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்குவோம். இந்த எல்லா மாவையும் இதே மாதிரி பால்ஸாக உருட்டி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ ஒரு பேனில் ஃப்ரை பண்ண தேவையான அளவு ஆயில் விட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ ஒவ்வொரு பால்ஸாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. திருப்பி விட்டுக்குவோம். இப்போ ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான வாழைக்காய் கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி உள்ள பால்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒன்றர்லேண்ட். தேங்க்யூ.